வாங்க என்னென்ன உரங்கள்னு பார்க்கலாம். இது வந்து செடிகளை நல்லா வளர வைக்கிறதுக்கான ஒன்றுங்க. தலைச்சத்து இதுகள்லாம் கொடுக்குற ஒன்று. அசோஸ்பேரியம், இது வந்து பாஸ்போ பேட்டரியா. இது ரெண்டும் என்ன பண்ணால் செடிகளை நல்லா வளர வைக்கும். இது ரெண்டும் பூச்சி தாக்குதல்கள், வேர் பூச்சி இது பூஞ்சை இதுக வேரில் பூச்சி இதுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட இலை சுருட்டல், வேரல்கள், இந்த வேரில் இந்த முடிச்சுக்கள் மாதிரி விழுகிறதெல்லாம் தவிர்க்கிறது தான் இந்த ரெண்டும். இது வந்து டைகோடர்மா, இது இது வந்து சூடோமோனஸ். இது ரெண்டும் பூச்சிகள் தாக்குதல்லேருந்து தவிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது தலைச்சத்து மணிச்சத்து இது பண்ணுறது. இது காய்கறிகள் பூக்கள் இதெல்லாம் அதிகமாக வர வச்சு நம்மளுக்கு அதிக சத்துக்களையும் கொடுக்கறதுக்காக கடற்பாசி இது. அடுத்து மண்கலவையிலே இது எல்லாம் அஞ்சு இதில் இது மண்கலவையில் சேர்க்கறது இல்லை, செடிகள் வளர்ந்த பிறகு சேர்த்துக்கிறது கடற்பாசி. இது வந்து நம்ம செடி வளர ஆரம்பிக்கும்ல, கொஞ்சம் வளர்ந்த ஆரம்பித்த பிறகு 15 நாளைக்கு ஒருக்கா இதுவும் வேர்பகுதியிலேயே கொடுக்கலாம். அது மாதிரி மண்கலவையில் கலக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கு. இது வந்து குமிக் ஆசிட்டுன்னாங்க, செடிகளுக்கு நல்ல ஒரு பயிரூக்கியாக செயல்படுமா. இது எப்போ சேர்க்குறதுன்னா நம்ம உரம் போடுவோம்ல, உரம் போட்டு 4 நாள் கழித்து சேர்த்தா நல்ல உயிர்கள்லாம் அதிகமாக நுண்ணுயிர்களை பெருக்க வச்சு வேர்பூச்சிகளும் வராமையும் தவிர்க்குமா. விதைகள் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க, ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய விதைகள் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணது வேறு இருக்குது. அது போக அதில் பார்த்தா எந்த வெள்ளைக்கத்திரியும் வரிக்கத்திரியும் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் வெள்ளைக்கத்திரிக்காவும் வரிக்கத்திரியும் வாங்கியிருக்கேன். இது செடி முழுங்க, இது கொடி அவரை, இது செடி அவரை, அது மணத்தக்காளி கீரை, இது முள்ளங்கி செடிங்கிக்கு. இந்த விதைகள் எல்லாமே பாக்கெட் 10 ரூபான்னு தான் வாங்கினேன். அது மாதிரி வேப்ப முன்னாக்குன்னு கேட்டிங்கனாலும் அங்கே விலை கம்மியாக தாங்க இருந்துச்சு, கிலோ 35 ரூபாங்க. அசோஸ்பேக்டீரியாவும் கிலோ 100 ரூபாங்க. இது பாஸ்போ பாக்டீரியா, இதுவும் கிலோ 100 ரூபா. சூடோமோனஸ் வந்து 150 ரூபாங்க. இது மட்டும் இன்னும் விலை அதிகம், கிலோ 240ங்க. கடல் பாசி வந்து 1 கிலோ 40 ரூபா. வேப்ப முன்னாக்கு 1 கிலோ 35. இது வந்து 1/4 லிட்டருங்க. நம்ம உரம் போட்டு 4 நாள் கழித்து போடுற தண்ணியில் கலந்து தெளிக்கிற உரம் வந்து 1/4 லிட்ரு வந்து 120 ரூபான்னாங்க. செடிகளை நல்லா வளர வச்சு பூக்கள் உதிராமல் இருக்கும்னாங்க, காய்கள் அதிகம் பிடிக்க உதவுனதுனால இதுவும் வாங்கியிருக்கோம். பார்ப்போம் மண்கலவையில் எப்படி கலக்கிறேன்னு. நான் அடுத்து உங்களுக்கு கலக்கும்போது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இன்னும் என்னென்ன கலக்குறோம், இன்னும் இதோட கடலை புண்ணாக்கு சேர்க்கணும், அது போக தொழு உரம் அல்லது மண்புழு உரம், கம்போஸ்ட், இது எல்லாம் சேர்த்து மண்கலவை செய்யணும். மண்கலவையோடு இதையும் எப்படி கலக்கலான்னு ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். என்னங்க நாங்கள் ஆடி மட்டும் தயாராகிறது பார்த்தீங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரவீன் தனியா டைரிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் கொடுங்க. பாய்.